ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வானிலை அறிக்கை பற்றி இப்போது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர் மழை அக்டோபர் 13 நள்ளிரவு முதல் அக்டோபர் 17 முற்பகல் முடிய எங்கெங்கே எப்படி மழை பெய்யும், ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெப்ப நீராவி சுமந்த தென் அரைக்கோள காற்று வருகை தருகிறது. வங்கக்கடல் தாழ்வு பகுதி ஆயிடுது. அரபிக்கடல் மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் வரும் அக்டோபர் 14 தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது என இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவி சொல்லியிருக்காங்க. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய இந்தியா பெருங்கடல் பகுதியில் தற்போது வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இது தீவிரமடைந்து வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. வரும் அக்டோபர் 14 தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் 14 தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக ஏற்கனவே பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகின்றன. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. காரைக்குடியில் அதிகபட்சமாக 154 மில்லிமீட்டர் மழை பதிவானது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே தங்கம்பட்டியில் கனமழையால் ரயில் பாதையில் இருந்த ஜல்லிக்கற்கள் சரிந்து செல்லப்பட்டன. இதனால் திண்டுக்கல் திருச்சி இடையே நள்ளிரவு துவங்கி பல மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஜல்லிக்கற்களை சீரமைக்கும் செய்ய பணி தற்போது மெதுவாக ரயில் இயக்கப்படுகின்றன. இன்று திருப்பூர், கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் 5 நாட்களில் 907 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தற்போது உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு அருகிலே நிற்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் வானிலை அமைப்பு வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் வரவிருக்கும் வானிலை தாழ்வு மண்டல அமைப்பு காரணமாக அக்டோபர் 14 முதல் 17 வரை சென்னையில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளன. சென்னைக்கு அருகில் இருந்த இந்த அமைப்பு ஸ்மத்மித் விடுவதை பற்றிய நாங்கள் கவலைப்படுகின்றோம். சென்னைக்கு அருகில் இது நிலை கொள்ள வாய்ப்புள்ளன. தயவுசெய்து உங்கள் ஆட்டோமொபைல் சான்றிதழ் அதிக உள்பட உங்கள் மதிப்புள்ள பொருட்களை பாதுகாப்பான இடத்தில் வைக்க சொல்லி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்யும். அடுத்து 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தொடர்பான வானிலை மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தென் தமிழகம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல கிழக்கடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. நாளை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.